வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது டூனா ஃபிஷ் ரோல். அது எவ்வளவு ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாமன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல் இது எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்ற சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். அஞ்சு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சுருக்கிறேன். இது பெருஞ்சீரகம். அதே மாதிரி இது மிளகாய் கட்டைத்தூள். இது நான் ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட போட்டேன்னா, நீங்கள் உங்களோட உழைப்பு கேட்ட மாதிரி போடுங்க. உப்பு தேவையான அளவு போடுங்க. இதோட மீன் டின், இது வந்து நான் டூனா வந்து வித் வெஜிடபிள் ஆயில், ஸோ நான் அப்படியே விடுறேன். இது வித் வாட்டர்ன்னு சொன்னால் நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி போட்டு தனியை மீன் மட்டும் போடணும். இது நான் ஆயில் அண்டவடியாக சேர்த்து போட்டுட்டேன். இதோட அவிச்ச உருளைக்கிழங்கு, நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தேன். நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், மிளகாய், டூனா மீன் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த ரோல். இதுக்கு கருவேப்பிலையும் போடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுது. பாருங்கள், நல்ல இதாக வந்துட்டுது. இனி இதை நாங்கள் ரோல் பேப்பரில் வச்சு சுற்றி எடுத்துடலாம். இந்த ரோல் பேப்பரில் கொஞ்சமாக கறியை வச்சுட்டு வடிவாக ஃபுல்லாக சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், ஓகே, தோய்ப்பெண்மா கலந்தாச்சுது. இதுக்கு உப்பு, மஞ்சள், அதோட கொஞ்சம் மஞ்சளும் போட்டு கலந்து இந்த இதில் வச்சுருக்குது. இனி இதுக்கு வந்து சுற்றி வச்ச ரோலை இதில் ஒட்ட வச்சுட்டு இதோடையே வடிவாக எல்லா பக்கமும் சேரத்தக்கனையாக தோச்செடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் வச்சு ப்ரெட் க்ரம்ஸையும் எல்லா பக்கமும் வடிவாக பிரட்டி எடுத்துடலாம். இப்படி செய்து வச்ச எல்லா ரோலையும் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். ஓகே, எல்லாம் செய்தாச்சுது. இனி இதை பொரிச்செடுத்துடலாம். எண்ணெய் வந்து ஆகலும் கொதிக்காமல் இந்த பதத்தில் இருந்தாண்டா. ஓகே, எல்லாத்தையும் மூவண்டாக போட்டு பொரிச்செடுத்துடலாம். எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வர இறக்குவோம். மற்ற பக்கமும் திருப்பி திருப்பி பொரிச்சு விடலாம். ஓகே, பொரிஞ்சிடுச்சு. அதையும் முறக்கிடலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்ல நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டது. எங்களோட மீன் டின் ரோல் ரெடி ஆயிடுச்சுது. இது ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ரோல் செய்திடலாம். ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். செய்து பாருங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.